காப்பு காடுகளை சுற்றி ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்குள் கல்குவாரிகள் மற்றும் சுரங்கங்கள் செயல்பட அரசு அனுமதி வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் அதற்கு பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்களும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். வனப்பகுதிகள் மற்றும் வனவிலங்குகளின் பாதுகாப்பை கருதி அரசாணை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காப்பு காடுகளை சுற்றி ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்குள் குவாரிகள் சுரங்கங்கள் செயல்பட தடை விதிக்கப்பட்டிருந்தது. அந்த தடைகளை நீக்கிய தமிழக அரசு குவாரிகள் சுரங்கங்கள் செயல்பட அனுமதி அளித்துள்ளது. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பரிந்துரைப்படி குவாரி உரிமையாளர்களின் நலனை கருத்தில் கொண்டும் அரசின் வருவாயை அதிகரிக்கும் வகையிலும் அனுமதி வழங்கப்பட்டு உள்ளதாக அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காப்பு காடுகள் மட்டுமின்றி அதனை ஒட்டிய இடங்களும் வனவிலங்குகளின் இருப்பிடங்களாக உள்ளன. இங்கே கல்குவாரிகள் செயல்பட்டால் வனவிலங்குகளின் வழித்தடங்கள் பாதிக்கப்படுவதோடு விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான மோதல்கள் அதிகரித்து உயிரிழப்புகளும் ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறப்படுகிறது. வருவாய்க்காக வனப்பகுதிகளை அழிக்காமல் வனவிலங்குகளின் பாதுகாப்பையும் உயிரி சமநிலையையும் பாதுகாத்திடும் வகையில் அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனின் பரிந்துரைப்படி வெளியிடப்பட்ட இந்த அரசாணையானது அறிவியல் பூர்வமான ஆய்வு இல்லாமலும் வனவிலங்குகளின் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் இல்லாமலும் இருப்பதாக பூ உலகின் நண்பர்கள் அமைப்பு தெரிவித்துள்ளது. நீர்வளத்துறை சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சருடைய அறிவுறுத்தலின் பெயரிலும் இந்த அரசாணை பிறப்பிக்கப்படுகின்றது. அதன் மூலமாக இந்த சட்ட விதி கொண்டுவரப்படுகிறது என்கின்ற விளக்கம் மட்டும்தான் இருக்கு. அப்போ அமைச்சர் அவர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையிலும் அந்த துறை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய பரிந்துரையின் அடிப்படையிலும் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி வேறு விதமான அறிவியல் பூர்வமான ஆய்வுகளோ இல்லை, இதன் காரணம் இந்த சட்ட திருத்தத்தின் காரணமாக உயிரினங்களுக்கு வனப்பகுதிகளுக்கு எந்த விதமான பிரச்சனை உண்டாகாமல் இருக்கும் என்பதற்கான உத்தரவாதமோ உறுதியளிப்போ அல்லது அது சார்ந்திருக்கக்கூடிய ஆய்வுகளோ எதுவுமே சொல்லப்படவில்லை. இந்த நிலையில் இந்த சட்ட திருத்தம் என்பது வன அழிவுக்கு தான் போய் சேரும், காடுகள் காடு சார்ந்திருக்கக்கூடிய உயிரினங்களுடைய அழிவில் தான் போய் முடியும். பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியை சுற்றி குவாரிகள் செயல்பட அனுமதி அளித்தாலும் வனப்பகுதிக்கு உள்ளேயும் குவாரிகளை ஏற்படுத்துவார்கள் என்றும் இதனால் வனவிலங்குகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்படும் எனவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் மூத்த அமைச்சர் துரைமுருகன் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பாதுகாக்கப்பட்ட காடுகள் ரிசர்வ் ஃபாரஸ்ட், அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு கிலோமீட்ரு தள்ளி எடுக்கிறது இல்லாமல் எந்த விதமான தடையும் இல்லை அப்படின்னா அவங்க ஃபாரஸ்ட்டு ஒட்டி எடுக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எடுப்பாங்க. அவங்களுக்கு எந்த பவுண்ட்ரியும் இல்லை, எந்த எல்லையும் இல்லை. எந்த இடத்துலையும் வந்து நீங்கள் வந்து இதுதான் ஃபாரஸ்ட்டுக்கான எல்லைனா எல்லையை தாண்டி உள்ளே வந்து எடுப்பாங்க. அப்போ எடுக்கிறது மூலமாக வந்து வெட்ட 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 என்னாகும் அப்படின்னா வந்து விலங்குகள் வந்து ஓடிடும். துரைமுருகன் போன்ற மூத்த அமைச்சர்கள் இதில் வந்து மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கின்றது. தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும், தமிழர்களுடைய வளங்களை பாதுகாக்க வேண்டும்னா காடுகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. அந்த பொறுப்போடு இந்த அரசாணையை ரத்து செய்தால்தான் இந்த வளங்களை பாதுகாக்க முடியும். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.